வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்னு ஒரு டிஸ்க்ரிட் ரேண்டம் வேரியபிள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் கியூ பவர் ஆர் மைனஸ் ஒன் இன் டு பி. இதில் ஆர் வந்து ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. இப்போ ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு லெகிட்டிமேட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது நான் நெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியையும் அதோட சம்மேஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும். அதான் லெகிட்டிமேட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதோட சம்மேஷன் போட்டோம்னா, சம்மேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி கியூ ஆஃப் ஆர் மைனஸ் ஒன் இன்டு பின்னு போட்டோம்னா, பி ஆஃப் இங்கே ஆரோட வேல்யூ ஒன்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒன் ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ பவர் டூ ப்ளஸ் அன்சோ ஒன் அப் டு இன்ஃபினிட்டின்னு வருது. இப்போ பி இன் டூ இதை பார்த்தோம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூ ப்ளஸ் அன்சோ ஒன். அந்த ஃபார்மேட்டில் வந்து இது இருக்குது. அதனால் இதை ஒன் மைனஸ் கியூ த ஹோல் பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு பின்னு போட்டுக்கிறோம். p divided by 1 minus q னு இதை எழுதிக்கலாம். இப்போ p ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கியூ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஒன் மைனஸ் கியூங்கிற இடத்துல பின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி பை பின்னு கிடைக்கும். பி பை பின்னா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்கும். அப்போ சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கிடைக்குது. அடுத்து இப்போ இதோட மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆர் பி ஆர். இப்போ சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஆர் கியூ ஆர் மைனஸ் ஒன் இன்டூ பி ஒன் ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தோம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் டூ ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பி இன்ட்டு ஒன் மைனஸ் கியூ த ஹோல் பவர் மைனஸ் டூன்னு போட்டுக்கிறோம். இப்போ பி பை ஒன் மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஒன் மைனஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு பின்னு நம்மளுக்கு இதுலேருந்து தெரிய வருது. அப்போ பி பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஒன் பை பின்னு கிடைக்குது. அடுத்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆர் ஸ்கொயர்ட் பி ஆர்னு வரும். அப்போ ஆர் ஸ்கொயர்ட் கியூ ஆர் மைனஸ் ஒன் இன் டு பி இதை பி ஆஃப் சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி இந்த ஆர் ஸ்கொயர்டை ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு போட்டுக்கிறோம். கியூ ஆர் மைனஸ் ஒன் பி இன்ட்டு சமேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஆர்னு பிரிச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து ஆரை காமனாக எடுத்துகிட்டு ஆர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஆர் இன்ட்டு கியூஆர் மைனஸ் ஒன்று போட்டுக்கிறோம். இப்போ பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ இப்போ உள்ளார இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி இன்ட்டு ஒன் இன்ட்டு டூன்னு கிடைக்கும். ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு கியூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் அப் டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ கியூ ப்ளஸ் த்ரீ கியூ ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் அப் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இப்போ பி இன்ட்டு டூ இன்ட்டு டூவை காமனாக எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அது ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் த்ரீ அந்த ஃபார்மேட்டில் இருக்கு ஃபார்முலா படி இருக்கும். ஸோ ஒன் மைனஸ் கியூ த ஹோல் பவர் மைனஸ் த்ரீன்னு போட்டுக்கிறோம். மைனஸ் இந்த இது ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன் மைனஸ் கியூ த ஹோல் பவர் மைனஸ் டூ ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ டூ டிவைடட் பை ஒன் மைனஸ் கியூ த ஹோல் கியூப் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். பி இஸ் ஈக்குவல் டு டூ பை பி கியூப் மைனஸ் ஒன் பை பி ஸ்கொயர்னு வரும். இப்போ பிஐ ஒன் பை பிஐ வெளில காமனாக எடுத்துட்டோம்னா டூ பை பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பின்னு கிடைக்கும். இந்த பிஎம் பியும் கேன்சல் ஆகி டூ பை பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பின்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா டூ மைனஸ் பி டிவைடட் பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ஒன் பை பி ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் பின்னு கிடைக்கும். ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் பின்னு கிடைக்கும். இது மூலமாக ஒன் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கியூன்னு தெரியும். அப்போ ஒன் பை பி ஸ்கொயர்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் கியூனு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் கிடைக்குது. இப்போ இதில் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ போடணும். இ எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஒன் பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் கியூ. இ ஆஃப் எக்ஸ் வந்து ஒன் பை பி. அப்போ ஒன் பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் கியூ இன்ட்டு மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னா ஒன் பை பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் கியூ பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா கியூ பை பி ஸ்கொயர்னு வேரியன்ஸ் கிடைக்கும்.
சில சமயம் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூ பவர் ஆர் இன்டு பின்னு ஆகிடும். கியூ பவர் ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு பிக்கு பதிலாக அதோட ஆர் வேல்யூவும் ஒன் டு இன்ஃபினிட்டிக்கு பதிலாக ஜீரோ டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ரேஞ்ச் ஆகும். ஆனால் பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் தான். இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூ பவர் ஆர் இன்ட்டு பி அதை கன்சிடர் பண்ணி மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா மீன் இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த வீடியோவில் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.